லோகேஷ் கனகராஜ் கமல்ஹாசனுக்கு அப்புறமா வெறித்தனமான ஃபேன்னா அது மன்சூர் அலிகானுக்கு தான். ஒரு இன்டர்வியூல லோகேஷ் கிட்ட நீங்க எவ்வளவு பெரிய மன்சூர் அலிகான் ஃபேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கர் கேட்பாங்க. அதுக்கு அவர் வந்து மன்சூர் அலிகானோட ஆட்டிடியூட் எனக்கு அவ்வளவு பிடிக்கும், எனக்கு தெரிஞ்சு அப்படி ஒரு ஆட்டிடியூட் உள்ள ஒரு மனுஷனை நான் இதுவரை பார்த்ததே கிடையாது. ஒரு இன்டர்வியூல வந்து ஆங்கர் வந்து அவர்கிட்ட கேள்வி கேட்டுட்டு இருப்பாரு. ஒரு கம்யூனிகேட் பண்ணிக்கிறீங்க அரசியல் அண்ட் சினிமா ரெண்டே, இப்படி ஒரு மனுஷனால எப்படி இருக்க முடியும் அப்படின்னு நான் அடிக்கடி யோசிப்பேன். அவரை பத்தி யோசிக்கும் போதெல்லாம் மன்சூர் அலிகானுக்கு எப்படியாவது ஒரு கதை எழுதணும் அப்படின்னு அடிக்கடி தோணும் அப்படின்னு சொல்லிட்டு லோகேஷ் பேசியிருப்பாரு. மன்சூர் அலிகானை பத்தி லோகேஷ் பேசினதுக்கு அப்புறமா சோசியல் மீடியால எல்லாம் அவர் இதுக்கு முன்னாடி பேசின தக் லைஃப் சம்பவங்களை எல்லாம் எடுத்து போட்டு சரியான தக் லைஃப் மூமெண்ட்பா அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம நெட்டிசன்கள். இந்த இலையை எடுத்து பிபின் ஊதுறதை தவிர்த்து வேற என்ன தக் லைஃப் சம்பவங்கள்லாம் மன்சூர் அலிகான் பண்ணியிருக்காரு, அதை தான் இந்த வீடியோல நாம தெரிஞ்சுக்க போறோம். கடமான் பாறை அப்படின்னு சொல்லிட்டு மன்சூர் அலிகான் ஒரு படம் எடுத்தாரு. அந்த படத்துல அவரோட பையன் அலிகான் துக்லக் தான் ஹீரோவா நடிச்சிருந்தாரு. அந்த படத்தோட ப்ரமோஷனுக்காக பிரஸ் மீட் ஒன்னு வச்சிருப்பாரு மன்சூர் அலிகான். அதுல மன்சூர் அலிகான் கிட்ட செய்தியாளர்கள் எல்லாம் உங்க பையனை ஏன் ஹீரோவா நடிக்க வச்சீங்க, அவருக்கு என்னென்ன திறமைகள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்பாங்க. அதுக்கு மன்சூர் அலிகான் உடனே வீட்டுல இருந்தான் சரி பண்ற அப்படின்ட்டு ஒரு கதாநாயகினா பண்ண மாட்டான், ரெண்டு பக்கம் ரெண்டு கதாநாயகி விட்டு நடிக்க வச்சேன். எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமால இல்ல இல்ல உலக சினிமாவிலேயே தன்னோட பையனை சினிமாவுக்கு இப்படி ஒரு அப்பா அறிமுகப்படுத்துறது கிடையவே கிடையாது. இப்படி ஒரு தக் லைஃப் மூமெண்ட் கிரியேட் பண்ணிட்டு மகன் கிட்ட என்ன வந்தாலும் சரி உனோட சொந்த கால நின்னு சொந்த முயற்சியில முன்னுக்குவா அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸும் பண்ணுவாரு மன்சூர் அலிகான். அங்கதான் தலைமை நிக்கிறாரு. இந்து முஸ்லீம் ஒற்றுமையா வாழ்ந்துடக்கூடாது, இந்த நாயங்களுக்கு பொறுக்காது. அம்பேத்கர் கூட மோடியை ஒப்பிட்டு பேசின சம்பவம் வந்து சமூக வலைதளங்கள்ல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தீயா பத்தி இருந்துச்சு. இது பத்தி மன்சூர் அலிகான் கிட்ட செய்தியாளர்கள் எல்லாம் கேள்வி கேட்பாங்க. அதுக்கு மன்சூர் அலிகான் வந்து அது மாபெரும் தவறு இல்லையா, கால் தூசிக்கு கூட ஈடாகாத மனிதரை பத்தி எல்லாம் அப்படி பேசக்கூடாது, தப்பு தப்பு அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாரு. உடனே பக்கத்துல பேரரசு உட்கார்ந்துருக்காரு, அவர் வந்து மோடி ஆதரவாளர், அவர் வந்து இதுக்கு எதிர்த்து பேசுவாரு அப்படின்னு சொல்லுவாரு. சொல்லிட்டு நாங்க சினிமாக்குள்ளாம் இதெல்லாம் பார்க்க மாட்டோம், பேரரசு வந்து மிகப்பெரிய லிரிக்ஸ் ரைட்டர், இப்ப வந்த படங்கள் எல்லாம் கூட அப்பவே சும்மா அம்மா அவங்க அம்மா கேட்கல அப்படித்தானே கேட்டுச்சு அம்மா எங்க அம்மா சேர்த்து வைப்பா எல்லாம் பெரிய ஹிட்டு. யோ யார் யா நீ அப்படின்னு அந்த வீடியோ பார்த்தா கேட்க தோணும். பிறந்தா தமிழ்நாட்டுல பிறக்கணும், நல்லா சென்னையில தண்ணியில மிதக்கணும், அந்த தண்ணியில மன்சூர் அலிகான் கிட்ட ஒரு பிரஸ் மீட்ல இப்ப மூத்த நடிகர்கள் எல்லாம் அரசியலுக்கு வராங்க, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்பாங்க. அது கூட மன்சூர் அலிகான் கோவப்பட்டு என்ன மூத்த நடிகர் மூத்த போன நடிகர் எல்லாம் ஆண்டு முடிச்சு எல்லாம் 2000 ஹீரோனி 3000 ஹீரோனி பார்த்த பிறகு நல்லா அனுபவிச்ச பிறகு என்ன போட்டு ஆட்சி பண்றீங்க. தொடர்ந்து அந்த பிரஸ் மீட்ல பேசும்போது தமிழ்நாட்டை வந்து மேல கொண்டு வரணுங்க. இப்ப வந்து உதாரணத்துக்கு ரஜினி சார சொல்றேன், ரஜினி சார கூட நான் நடிச்சிருக்கேன், ரொம்ப நல்ல மனுஷர் அப்படின்னு சொல்லிட்டு நல்லதா பேச ஆரம்பிப்பாரு. அந்த நேரத்துல போன் வரும், டே என் போன்டா அடிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்கயும் பார்த்துட்டு பார்த்தா அவர் போன் தான் அடிக்கும். உடனே அது போன் எடுத்து பார்த்துட்டு பக்கத்துல இந்த போனை கொண்டு தூக்கிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு ஒரு டைலாக் சொல்லுவாரு. அந்த டைலாக் நம்ம சொல்லக்கூட முடியாது, அவ்வளவு கேவலமா சொல்லுவாரு. அந்த டைலாக்கை சொல்லி முடிச்சதும் உடனே திரும்ப பிரஸ் மீட் மோடுக்கு வந்துருவாரு. உடனே அங்க இருக்க செய்தியாளர்கிட்ட எங்க விட்டேன் அப்படின்னு கேப்பாரு. சார் ரஜினி சார் கிட்ட விட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தியாளர் சொல்லுவாரு. சரியான சம்பவம் அந்த பிரஸ் மீட் ஃபுல்லாக பண்ணிடுவாரு. நாம் தமிழர் கட்சியில் மன்சூர் அலிகான் இருக்கும்போது அந்த தேர்தலில் மன்சூர் அலிகான் வந்து வேட்பாளராக போட்டிட்டாரு. அப்போ பிரச்சாரத்துக்காக நிறைய இடங்களுக்கு போனார். இப்போ பிரச்சாரத்துக்கு போன இடத்துலேயே ஒரு சேனலுக்கு வந்து இன்டர்வியூ கொடுத்துருப்பாரு. அந்த இன்டர்வியூவில் கொடுக்கும்போது அந்த ஆங்கர் வந்து நீங்கள் என்ன வாய்க்கு வந்ததெல்லாம் கண்டபடி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. உடனே அந்த சீனில் வந்து ஒரு சின்ன வெங்காயத்தை குமிச்சு வச்சுருப்பாங்க, அதுக்கு முன்னாடி செய்தியாளரும் மன்சூர் அலிகானும் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. உடனே மன்சூர் அலிகான் வந்து என்ன வாயில் வந்து பேசிட்டீங்க, நீங்கள் சொன்னால் தான் நான் இங்கே விட்டு போவேன். அதே இன்டர்வியூல வந்து அடுத்து நடந்து பேச ஆரம்பிச்சிருவாங்க. நடந்து பேச ஆரம்பிச்ச உடனே ஒரு வண்டியில இருந்து பாவக்காய் எடுத்து அப்படி பச்சையா கடிச்சு சாப்பிட ஆரம்பிச்சிருவாரு. உடனே அதுக்கு அந்த ஆங்கர் வந்து இப்ப நீங்க பாவக்காய் சாப்பிடுறதுக்கும் பிரச்சாரம் பண்றதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு நீங்களே சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. உடனே மன்சூர் அலிகான் வந்து நீங்க வம்பிழுக்கிறதுக்குனே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாவக்காய் சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும், இயற்கை விவசாயத்தை வளர்த்த மாதிரியும் இருக்கும், சுகர் குறைஞ்ச மாதிரியும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தக் லைஃபை கிரியேட் பண்ணிடுவாரு. பாவக்காய் ஜூஸ் போட்டு சாப்பிடாத. இந்த தக் லைஃப் சம்பவங்கள் எல்லாம் இந்த மனுஷனுக்காகவே கிரியேட் பண்ணிருப்பாங்க போல, அப்படிதான் அந்த இன்டர்வியூ ஃபுல்லாவே நடந்திருக்கும். மன்சூர் அலிகான் இப்படி தக் லைஃப் பண்ண சம்பவங்களை வந்து சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். த கிங் ஆஃப் தக் லைஃப் அப்படின்னு ஒரு பட்டத்தை கொடுத்தோன்னா அது மன்சூர் அலிகானுக்கு தான் கொடுக்கணும். அவ்வளவு தக் லைஃப் சம்பவங்களை வந்து மனுஷன் பண்ணியிருக்காரு. எங்கெல்லாம் சான்ஸ் கிடைக்குமோ அங்கெல்லாம் ஒரு தக் லைஃபை போட்டு போயிட்டே இருப்பாரு. ஒரு இன்டர்வியூல வந்து நீங்க இவ்வளவு அசிங்கமா பேசுறீங்க, அதனால தான் உங்க மேல வழக்கெல்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு செய்தியாளர் வந்து கேள்வி கேட்பாரு. அது கூட நடிச்சிட்டு உலகத்திலேயே மன்சூர் அலிகான் மாதிரி தக் லைஃப் மூமெண்ட்டுகளை கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு ஆளை நான் பார்த்ததே கிடையாது. அந்த மனுஷன் மாதிரியே ஆட்டிடியூட் உள்ள ஒரு மனுஷனையும் பார்க்கவே முடியாது. எல்லா சிச்சுவேஷனையும் ஒரே மாதிரி தான் டீல் பண்ணிட்டு தெரிவாரு. மன்சூர் அலிகான்லாம் உண்மையிலேயே வேற லெவல் தான். நாடே சிரிச்சு போய் கிடக்கு, நான் மக்களை சிரிக்க வைக்கிறேன்.
மன்சூர் அலி கான உங்களுக்கு பிடிக்குமா? பிடிக்கும்னா ஏன் பிடிக்கும் அப்படிங்கிறதுக்கான காரணத்தை கமெண்ட்ல சொல்லுங்க, நாங்களும் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். இதே போல பல வீடியோக்களை நீங்க பார்க்கணும் அப்படின்னா தமிழ்நாடு நம்ம சோசியல் மீடியா பேஜஸை மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. சத்யா வழங்கும் பிரம்மாண்ட மொபைல் ஷார்ட் பிலிம் கான்டெஸ்ட். எல்லோருக்கும் வணக்கம், நான் வெங்கட் பிரபு. முன்னாடி ஃபிலிம் கேமரால தான் வந்து படங்கள்னா அதில் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற காலகட்டங்கள் மாதிரி டெக்னாலஜி டெவலப் ஆகி வி கெட் த பெஸ்ட் ஆஃப் கேமராஸ் இன் த பெஸ்ட் ஆஃப் ஃபோன்ஸ். அதனால் வந்து இப்போது சத்யா ஏஜென்சி வந்து இது கம் அப் வித் ஒரு கிரேட் இனிஷியேட்டிவ். என்னென்னா வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் கான்டெஸ்ட், உங்களோட மொபைல் ஃபோன் வச்சு நீங்கள் வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணி அதுக்கப்புறம் எங்களோட நான் எங்களை மாதிரி இருக்கிற ஜூரிஸ்க்கு அந்த படங்கள்லாம் வந்து நாங்கள் அதுலேருந்து சேர்ந்த ஷார்ட் ஃபிலிமை செலக்ட் பண்ணி அதுக்கான அவார்ட்ஸை தரப்போகிறோம். இந்த வர ஜூன் 30 உங்களோட என்ட்ரி எங்களுக்கு கிடைக்கணும். ஸோ மேக் ஷுர் தட் இட் டசன்ட் கிராஸ் 3 months. ஸோ இட்ஸ் எ கிரேட் சேலஞ்ச் ஃபார் யோர் கிரியேட்டிவிட்டி அண்ட் ஐ திங்க் வாட் யூ வெயிட்டிங் ஃபார், ஜஸ்ட் கெட் யுவர் ஃபோன்ஸ் அண்ட் ஸ்டார்ட் மேக்கிங் எ மூவி. ஆல் தி பெஸ்ட். சத்யா வழங்கும் பிரம்மாண்ட மொபைல் ஷார்ட் ஃபிலிம் கான்டெஸ்ட். மேலும் விவரங்களுக்கு